வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் இந்திரா. சாப்டர் 6 பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா. சாப்டர் 6ல எக்ஸசைஸ் 6.2ல பார்க்க போகிறோம். சரிங்களா, எக்ஸசைஸ் 6.2ல பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஏ ஈக்குவல் டு ஐ வெக்டர் மைனஸ் 2j ப்ளஸ் 3k, பி வெக்டர் ஈக்குவல் டு 2i ப்ளஸ் ஜே மைனஸ் 2k, சி வெக்டர் ஈக்குவல் டு 3i ப்ளஸ் 2j ப்ளஸ் கே, ஃபைன் ஏ டாட் பி கிராஸ் சி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஏ டாட் பி கிராஸ் சியோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏபிசி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சம் கிவன் நம்ம எழுதிக்கலாம். கிவன் ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஐ மைனஸ் 2j ப்ளஸ் 3k, B vector equal to 2i plus j minus 2k, C vector equal to 3i plus 2j plus k. சரிங்களா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A டாட் B கிராஸ் C நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ நத்திங் பட் இப்போ A டாட் B கிராஸ் C ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் ட்ரிப்புள் ப்ராடக்ட், அதாவது ஏபிசி. இதுதான் ஃபார்முலா A டாட் B கிராஸ் Cக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏபிசிக்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா, இல்லை அப்படின்னா பி கிராஸ் சி கண்டுபிடிச்சி அதோட டாட் ப்ராடக்ட் போடுங்க. நத்திங் பட் இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏ டாட் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏபிசி கண்டுபிடிக்கலாமா பாருங்கள். ஏபிசி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன, ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன உங்களுக்கு 1 - 2 - 3. சரிங்களா, இங்கே பாருங்கள் 1 - 2 - 3. அடுத்து பி, பியில் ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 2 - 1 - 2. எழுதலாமா, 2 - 1 - 2. நெக்ஸ்ட்டு சி, சியோட வேல்யூ என்ன, 3 - 2 - 1. இதுக்கு நம்ம மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா, மாடுலஸ் வேல்யூ உங்களுக்கு 12th ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்குது, தெரியும் உங்களுக்கு. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் கண்டுபிடிக்கலாமா, எப்படி போடுவீங்க, ஃபஸ்ட்டு 1 - இந்த ரோ இந்த காலத்தை விட்டுருவீங்க, 1 - 1 - 1 - இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆகிடும், 2 - 2 = 4. சரிங்களா, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 - 1 - 2 = 2. மைனஸ் போடுவோம் ஃபார்முலால, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் 2 - 3 = 6. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 - 2 - 2 = 4 - 1 - 3 = 3. ஸோ அப்போ என்ன வரும் பாருங்கள், 1 - 5 ப்ளஸ் 2 - 8 ப்ளஸ் 3 - 4 - 3 - 1. சரிங்களா, ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 1 - 5 = 5 ப்ளஸ் 8 - 2 = 16 ப்ளஸ் 1 - 3 = 3. ஸோ ஆன்சர் இஸ் 24. சரிங்களா, தேர்ஃபோர் என்ன எழுதுவோம், ஏ டாட் பி கிராஸ் சி ஈக்குவல் டு 24. இதுதான் ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர். சரிங்களா, வி மூவ் ஆன் டு நம்ம செகண்ட் சம்முக்கு போகலாம். செகண்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த பேரலோபிப்பர் ஹூஸ் கோட் டெர்மினஸ் எட்ஜஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை த வெக்டர்ஸ். 3 வெக்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த பேரலோபிப்பர். சரிங்களா, 3 வெக்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வால்யூம் ஆஃப் த பேரலோபிப்பர். ஓகே, நம்ம ஃபார்முலாஸ் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த பேரலோபிப்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் த பேரலோபிப்பர் எழுதிக்கலாமா, பேரலோபிப்பர் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏபிசி ட்ரிப்புள் ப்ராடக்ட் இது. சரிங்களா, ட்ரிப்புள் ப்ராடக்ட், இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சா அதான் உங்களுக்கு வால்யூம் ஆஃப் த பேரலோபிப்பர். சரிங்களா, ஸோ கிவன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டர் ஈக்குவல் டு -6i ப்ளஸ் 14j ப்ளஸ் 10k, பி வெக்டர் ஈக்குவல் டு 14i மைனஸ் 10j மைனஸ் 6k, சி வெக்டர் ஈக்குவல் டு 2i ப்ளஸ் 4j மைனஸ் 2k. நம்ம வால்யூம் ஆஃப் த பேரலோபிப்பர் ஃபார்முலா என்னது, ட்ரிப்புள் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி மாடுலஸ். சரிங்களா, கண்டுபிடிக்கலாமா பாருங்கம்மா, முதல்ல ஏபிசி நான் எடுத்து எழுதிட்டேன், அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு நெகட்டிவ் வந்ததுன்னா மாடுலஸ் போட்டுக்கலாம். சரிங்களா, நான் ஏபிசி எழுதியிருக்கேன், அதோடய வெக்டர்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதியிருக்கேன். சரி, என்ன வரும் உங்களுக்கு, -6 -
10 to the 20 minus போடுவாம் அல்லுடை ஒரு minus இருக்கு minus into minus plus 6 for the 24 சரிங்களாம் next minus 14 into minus 14 to the அப்பு என்ன வரும் minus 28 so cross multiply பண்ணமோது minus இங்கு ஒரு minus இருக்கு அப்பு plus 12 வரும் சரிங்களாம் plus 10 into again 14 into 4, 4 4s are 16, remaining 1, 1 4s are 4, 4 plus 1, 5, plus 2 10s are 20. சரிங்களா, so again என்ன வரும் minus 6 into, add பண்ணமது 20 plus 24, உங்களுக்கு 44, minus 14 into 28ல 12 subtract ஆயிருத்துனா, minus 16 plus 10 into 76. சரிங்களா, okay, next So, 44 into 6 multiply பண்ணா minus 264 minus into minus plus 14 into 16 நமக்கு answer 224 plus 76 into 10 760 சரிங்களா நம்ம இதிரண்டுக்கு subtract பண்ணிக்கலாம் minus 264 plus 224 நமலுக்கு minus 40 கடைக்கும் plus 760 சோ ரண்டுத்து நம்ம subtract பண்ணா அப்படினா 720 சரிங்களா, positive வருதால் இப்பு பாருங்க, இது A, B, C ஓட value உங்களுக்கு 720, volume of the parallel paper formula, modulus A, B, C கண்டுப்புடிக்கினும், negative வருந்த modulus போல்லாம், so modulus 720 is nothing but 720, சரிங்களா, therefore, volume of the parallel paper, volume of the parallel paper, equal to 720 volume கிருதால் நம்மிலுக்கு cubic units கடைக்கும் சரிங்களா we move on to number third sum போலாம் சரிங்களா third sum என்ன குட்திருக்காமனா நாமனிங்க third sum the volume of the parallel paper whose co-terminal edges are 3 வெக்டர் குட்திருக்காங்க 7i plus lambda j minus 3k i plus 2j minus k minus 3i plus 7j plus 5k is 90 cubic units find the value of lambda சரிங்களா so volume of the parallel paper நம்மிலுக்கு 19 குட்திருக்காங்க volume of the parallel paper நம்மிலுக்கு 19 குட்திருக்காங்க நம்ம பெராமிட்டு lambda ஓட value நம்ம கண்டுப்புடிக்கினும் சரிங்களா okay முதல நம்ம formula எழுதிக்கலாம் volume of the third sum volume of the parallel paper volume of the parallel paper equal to square bracket of abc வடம் modulus இதாம் வந்து நம்மிலுக்கு 19 குடுத்திருக்காங்க சரிங்களா so அடுத்து given a vector b vector எடுத்து எழுதிக்கலாம் given a vector equal to 7i plus lambda j minus 3k b vector equal to i plus 2j minus k c vector equal to minus 3i plus 7j plus 5k சரிங்களா பச்சு நம்ம கண்டுப்பிடுச்சுக்கலாம் a b c எப்படி போடுவீங்க modulus a வடு வேல்லு எடுத்தேன்துனா i வடு coefficient 7 j வடு coefficient lambda k வடு coefficient minus 3 B குவாங்க, B ல என்ன இருக்கு, I வடு coefficient 1, J வடு coefficient 2, K வடு coefficient minus 1, C வடு value minus 3, 7, 5. சரிங்களாம், modulus value கண்டுப்புடுச்சுக்கலாம், 7 into 5 to the 10 plus 1 7 is 7 minus lambda into 1 5 is 5 minus minus and minus plus 1 3 is 3 minus 3 into 1 7 is 7 plus 3 2 is 6 சரிங்களா 3 2 is 6 இன் கடைக்கியும் so 7 into 10 plus 7 நம்பிலுக்கு 17 minus lambda into 5 minus 3 2 minus 3 into 7 plus 6 நம்மிலுக்கு 13 சரிங்களா okay 17 into 7 7 7 are 49 4 1 7 are so 11 119 minus 2 lambda minus 13 into 3 39 சரிங்களா so subtract பண்ணா 119 minus 39 subtract பண்ணா நம்மிலுக்கு 18 கடைக்கும் minus 2 lambda so volume of the parallel paper நம்மிலுக்கு value 19 குட்திருக்காங்க சரிங்களா
நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்கிறது வால்யூம் ஆஃப் த பேரலோபிப்பரோட வேல்யூ நம்மளுக்கு 19 கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம், 80 - 2λ = 90. ஸோ -2λ = 90, இந்த +80 இந்த சைடு வந்துருச்சுன்னா -80, -2λ = 10. ஸோ என்ன வரும், 2λ, அதாவது -10 எப்படி இருக்கும், அதில் எப்படி நீங்கள் கேன்சல் பண்ணலாம் சரிங்களா. -10/2, 1 2 = 2, 5 2 = 10. ஸோ -5, லாம்டாவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ -5. நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் டு 4th sum சரிங்களா. 4th sum என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஏபிசி பாருங்கள், இஃப் ஏபிசி ஆர் 3 non-coplanar vectors represented by concurrent edges of a parallelepiped of volume, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க வேல்யூ சரிங்களா, 4 cubic units. ஃபைன் த வேல்யூ ஆஃப், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a+b·b·c+b+c·c·a+c+a·a·b-ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ க்வெஸ்சனில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். ஸோ a+b·b·c, நெக்ஸ்ட்டு +b·b+c·c·a, நெக்ஸ்ட்டு +c+a·a·b, இதான் உங்களுக்கு க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், a·b·c மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், a·b·c நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு b·b·c, அப்போ என்ன வரும், b·b·c. நெக்ஸ்ட் அடுத்து பியை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், ஸோ என்ன கிடைக்கும், b·c·a ப்ளஸ் அடுத்து c. வரும் சரிங்களா, c·c·a. நெக்ஸ்ட்டு c·n மல்டிப்ளை பண்ணலாம், ப்ளஸ் c·a·b ப்ளஸ் அடுத்து a·a·b சரிங்களா. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு சம்மே பார்த்தோம், இப்போ a·b·c-னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் கண்டினியூஸாக எழுதணும், ஏபிசி இப்படி தான் எழுதணும் சரிங்களா. கண்டினியூஸாக a·b·c அப்படின்னா ஏபிசி சரிங்களா. அப்படி மாற்றி எழுதுங்க பார்க்கலாம், ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், என்ன இருக்குது, ஏபிசி. ஸோ ஏபிசி அடுத்து என்ன வரும், பிபிசி. ஸோ இப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், பிபிசி. அடுத்து என்ன வரும் பாருங்கள், பிசிஏ. ஸோ இப்போ என்ன கிடைக்கும், பிசிஏ. அடுத்து என்ன வரும் பாருங்கள், ப்ளஸ் சிசிஏ. ஸோ இப்போ என்ன வரும், சிசிஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்து, ப்ளஸ் சிஏபி சரிங்களா. அடுத்து ஏஏபி, வெக்டர் ட்ரிப்புள் ப்ராடக்டில் ரெண்டு வெக்டர் ஈக்குவலாக இருந்தால் வேல்யூ 0. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏஏசி இப்படி இருந்தால் 0. அதாவது வெக்டர் ப்ராடக்டுக்குள்ளே, ட்ரிப்புள் ப்ராடக்டுக்குள்ளே ரெண்டு வெக்டர் ஈக்குவலாக இருந்தால் வேல்யூ 0. ரெண்டு வெக்டர் ஈக்குவலாக இருந்தால் வேல்யூ 0. அதேமாதிரி கிளாக் வைஸில் எழுதா மாற்றி எழுதிக்கலாம் பாருங்கள், ஏபிசி இருக்கலாம், நெக்ஸ்ட்டு பிசிஏ இருக்கலாம், அது கிளாக் வைஸ் சரிங்களா. இப்போ ஏபிசினா ஏபிசி இருக்கலாம் கிளாக் வைஸ், நெக்ஸ்ட்டு பிசிஏ அது கிளாக் வைஸ், அடுத்து சிஏபி இது கிளாக் வைஸ் சரிங்களா. மாறி வந்தது அப்படின்னா மைனஸ் போடணும் புரியுதா. கிளாக் வைஸில் இருந்தால் நம்ம ஈக்குவலாக எழுதிக்கலாம். ஸோ பாருங்கள் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஏபிசின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசின்னு எடுத்து எழுதிக்கலாம், ப்ளஸ் பாருங்கள் வெக்டர் ட்ரிப்புள் ப்ராடக்ட் உங்களுக்கு என்னவா இருக்குது, சேமாக இருக்குது. சேமாக இருந்தால் வேல்யூ நம்மளுக்கு 0. ஸோ அப்போ என்ன போடலாம், 0 சரிங்களா. அடுத்து பாருங்கள் கிளாக் வைஸில் இருக்குது பிசிஏ, கிளாக் வைஸில் இருக்கா. ஸோ பிசிஏன்னா நம்ம எப்படி எழுதலாம், ஏபிசின்னு எழுதிக்கலாம். ஸோ ஏபிசி ப்ளஸ் அடுத்து பாருங்கள் சிசிஏ, வெக்டர் ட்ரிப்புள் ப்ராடக்டில் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் வேல்யூ 0. ஸோ அப்போ நம்ம 0 எழுதிக்கலாம் பாருங்கள். இது கிளாக் வைஸில் இருக்குது, சிஏபி
clockwise ல இருந்தா நம்ம a b c னு எடுத்து எழுதிக்கலாம் plus again triple productல ரெண்டு வெக்டர் ஈக்குவலா இருக்கு ரெண்டு வெக்டர் ஈக்குவலா இருந்தா நமக்கு வேல்யூ 0 சரிங்களா அப்ப எத்தனை இருக்கு பாருங்க 1 2 3 ஆட் பண்ணா 3 into a b c சரிங்களா சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க volume of the parallelepiped கவனிங்க வால்யூம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 4 cubic units சரிங்களா நம்ம வால்யூம் ஆஃப் தி பாரலலெபிபெட்னா மாடுலஸ் போடுவோம் இங்க மாடுலஸ் இல்ல சோ அப்ப என்ன வரும் உங்களுக்கு 3 இன்டு தி வேல்யூ உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 4 சரிங்களா சோ பிளஸ் ஆர் மைனஸ் 4 னா பிளஸ் ஆர் மைனஸ் 12 இதுதான் உங்களுக்கு ஆன்சர் சரிங்களா இது வந்து क्वेश्चनல கொடுத்திருக்காங்க வால்யூம் ஆஃப் தி பாரலலெபிபெட் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 4 னு நம்ம மாடுலஸ் யூஸ் பண்ணோம் மாடுலஸ் யூஸ் பண்ணது பிளஸ் ஆர் மைனஸ் சோ பிளஸ் ஆர் மைனஸ் 4 ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 3 இன்டு 4 நமக்கு 12 ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் நம்ம 5th சம் பார்க்கலாம் 5th சம் பாருங்க ஃபைண்ட் தி altitude of the parallelepiped altitude நம்ம கண்டுபிடிக்கணும் altitude nothing but height நம்ம சொல்லலாம் of the parallelepiped determined by the vectors a vector equal to minus 2i plus 5j plus 3k b vector equal to i plus 3j minus 2k and c vector equal to minus 3i plus j plus 4k if the base is taken as the parallelogram determined by b and c சரிங்களா சோ நம்ம பேஸ் என்ன எடுத்துக்கணும் பேஸ் இஸ் டேக்கன் as a parallelogram determined by b and c நம்ம எடுத்துக்க சொல்லிருக்காங்க சரிங்களா சோ altitude nothing but நமக்கு height சொல்லலாம் சோ முதல்ல ஃபார்முலா எழுதிக்கலாம் ஃபார்முலா என்ன பாருங்க ஏரியா ஆஃப் தி ஃபார்முலா எழுதிக்கலாம் ஏரியா ஆஃப் தி parallelogram ஏரியா ஆஃப் தி parallelogram equal to ஃபார்முலா என்ன அப்படினா height into area of the parallelogram into height equal to enna varum appadina volume of the parallelogram seringla volume of the parallelogram paarenga area of the parallelogram into height equal to volume of the parallelogram சரிங்களா சோ அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் altitude கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க altitude அப்படினா நமக்கு height அப்ப நம்ம height கண்டுபிடிக்கணும் சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் volume கண்டுபிடிச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் இந்த formula apply பண்ண நமக்கு height கிடைச்சிரும் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் ஏரியா கண்டுபிடிச்சுக்கலாம் சரிங்களா சோ ஏரியா ஆஃப் தி parallelogram ஏரியா ஆஃப் தி parallelogram என்ன கொடுத்திருக்காங்க basis determined by b and c னு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க உங்களுக்கு சரிங்களா क्वेश्चनல பாருங்க if the base is taken as a parallelogram determined by b and c so area of the parallelogram நமக்கு ஃபார்முலா என்ன அப்படினா modulus b cross c modulus b cross c determined by b and c னு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சோ b cross c சோ முதல்ல நம்ம கொடுத்திருக்கத எடுத்து எழுதிக்கலாம் given a vector equal to minus 2i plus 5j plus 3k b vector equal to i plus 3j minus 2k c vector equal to minus 3i plus j plus 4k தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு b cross c முதல்ல வேணும் சரிங்களா சோ அப்ப என்ன பண்ணலாம் b cross c எப்படி கண்டுபிடிப்பீங்க i vector j vector k vector 11th ல ப்ரீஃபா படிச்சிருப்பீங்க 8th chapterல சோ i vector j vector k vector b ல வந்து i ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன உங்களுக்கு 1 j ஓட கோஎஃபிஷியன்ட் 3 k ஓட கோஎஃபிஷியன்ட் -2 சரிங்களா அடுத்து c move on to c c ல i ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன -3 j ஓட கோஎஃபிஷியன்ட் 1 k ஓட கோஎஃபிஷியன்ட் 4 சரிங்களா இதுக்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும் சோ ஈக்குவல் டு i வெக்டர் இன்ட் எப்படி போடுவோம் 4 3 ஸ 12 மைனஸ் வரும் இங்க ஒரு மைனஸ் இருக்கு பிளஸ் 1 2 ஸ 2 மைனஸ் j வெக்டர் இன்ட் 1 4 ஸ 4 மைனஸ் 2 3 ஸ 6 ஏனா மைனஸ் இந்த மைனஸ் நமக்கு பிளஸ் ஆயிடும் பிளஸ் k வெக்டர் இன்ட் 1 பிளஸ் 9 சரிங்களா சோ i vector into 12 plus 2 14 minus j into minus 2 plus k vector into 10 so next enna kadaikum parunga 14i minus into minus plus 2j plus 10k nammalku kadaikum
சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டூ மல்டிப்ளை ஆஃப் டூவாக இருக்குது, டூவை காமனாக வெளில எடுத்துடலாம். ஸோ அப்போ 7i ப்ளஸ் ஜே ப்ளஸ் 5k நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு பி கிராஸ் சியோட வேல்யூ. சரிங்களா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் த பேரலகிராம் அப்படின்னா மாடுலஸ் பி கிராஸ் சி. நம்ம இப்போ பி கிராஸ் சி மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம், மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ மாடுலஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் டு 2 × எப்படி கண்டுபிடிப்பீங்க, மாடுல ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐயோட கோஎஃபிஷியன் ஸ்கொயர் பண்ணும். ஸோ 7² ப்ளஸ் ஜேவோட கோஎஃபிஷியன் 1² ப்ளஸ் கேவோட கோஎஃபிஷியன் 5². ஸோ என்ன வரும், 2 × √7² நத்திங் பட் 49 ப்ளஸ் 1 ப்ளஸ் 5² 25. சரிங்களா, ஸோ அப்போ 2 × √49 + 150 50 + 25 நம்மளுக்கு 75. சரிங்களா, ஸோ ஈக்குவல் டு 2 × இது எப்படி எழுதலாம், ரூட் ஆஃப் 25 × 3 எழுதலாம். 75 × 25 × 3 எழுதலாம். 25 √25 நம்ம எப்படி எழுதலாம், 5 எழுதலாம். ஸோ 5 × √3. ஸோ நத்திங் பட் என்ன வரும், 5 × 2 = 10 × √3. சரிங்களா, நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம், ஏரியா வந்து 10 × √3. நெக்ஸ்ட்டு நம்ம வால்யூம் ஆஃப் த பேரலோபிபெட் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் த பேரலகிரம் ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம், வால்யூம் ஆஃப் த பேரலகிரம் கண்டுபிடிக்கலாம். இஸ் நத்திங் பட் ஏபிசி. சரிங்களா, நத்திங் பட் ஏபிசி. ஏபிசி க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு, −2 5 3 1 3 −2 −3 1 4. சரிங்களா, க்வெஸ்சனில் இருக்கிறத அப்படியே எடுத்து நான் எழுதியிருக்கேன். ஸோ கண்டுபிடிக்கலாம், −2 × 4 = 12 + 2 − 5 × 1 4 = 4 − 6 + 3 × 1 + 9. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு −2 × 14 − 5 × −2 + 3 × 10 கிடைக்கும். சரிங்களா, ஸோ −2 அப்போ 8 − 28 + 10 + 13 நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, ஸோ −28 + 14 கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் இஸ் 12 வரும். இதுதான் உங்களுக்கு வால்யூம் ஆஃப் த பேரலோபிபெட் நம்மளுக்கு 12 கிடச்சிருக்கு. சரிங்களா, என்ன ஃபார்ம்லா, ஏரியா இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு வால்யூம். ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம க்வெஸ்சனில் எழுதியிருக்கோம், ஏரியா இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு வால்யூம். ஏரியா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 10 √3 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இன்ட்டு ஹைட் நம்ம கண்டுபிடிக்கணும், வால்யூம் வந்து நம்மளுக்கு 12 கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா, ஸோ ஹைட் ஈக்குவல் டு 12, இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கட்டும், இந்த பக்கம் வந்து டிவிஷனில் வரும், பை 10 √3. சரிங்களா, ஸோ 6 × 2 = 12 5 × 2 = 10. ஸோ ஹச் ஈக்குவல் டு 6/5, √3 டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு மல்டிப்ளை √3 நியூமினேட்டர் அண்ட் டினாமினேட்டர். சரிங்களா, இங்கே √3 இருக்குது. ஸோ வி ஹாவ் டு மல்டிப்ளை √3 இன் நியூமினேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், ஹச் ஈக்குவல் டு 6 √3/5. √3 × √3 நத்திங் பட் நம்மளுக்கு 3 கிடைக்கும். சரிங்களா, ஸோ ஹைட் ஈக்குவல் டு 6 √3/5 3 = 15. ஸோ 2 3 = 6 5 3 = 15. சரிங்களா, ஸோ தேர் ஃபார் த ஃபைனல் ஆன்சர் இஸ் அல்டிடியூட் ஈக்குவல் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 2 √3/5 units. இதுதான் வந்து அல்டிடியூட் ஆஃப் த பேரலோபிபெட் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.